வேதாஸ் கிச்சன். நான் புட்டு கொத்து செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இந்த கப்பால நான் 1 கப் மாவு எடுத்து சுடு தண்ணி விட்டு குழைச்சி வச்சிருக்கேன். நெத்திலி கருவாடு கொஞ்சம் அடித்து வச்சிருக்கேன். 2 எக் எடுத்து முளகு தூள் போட்டு வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து வெட்டி வச்சிருக்கேன். ஆனியன் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். தேவையான கருவேப்பிலை ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் கடுகு 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் நான் குட்டி இதில் அவிய வச்சிருக்கேன். எங்கால நெத்திலி கருவாடை பொறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் அடுப்பில் பேன் உண்ட வச்சுட்டு அது சூடு அறியினோன்னு கொஞ்சமாக ஆயில் விடுறேன். ஆயில் கொஞ்சம் சூடு அறியினோன்னு நான் அடுத்து வச்சிருக்கேன் கடுகை போடுவோம். சூட விட்டு இந்த கடுகை போடுவோம். கடுகு வடிக்குது. இதை எடுத்து வச்ச பெருஞ்சீரகத்தை போடுவோம். ஆனியனையும் அதில் ஆட் பண்ணுவோம். பச்சை மிளகாய் இது கொஞ்சம் பொறிச்சு வர வெங்காயம் பொறிஞ்சி கொஞ்சம் ஆண்டுட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்ச மரக்கறி எல்லாம் இதில் ஆட் பண்ணுவோம். இதை நாங்கள் கொஞ்சம் இது பொறிஞ்சு வர இதை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் அவியணும். அதுக்காக நாங்கள் 2 மினிட் மூடி விடுவோம். 2 மினிட்ஸாக மூடி அவிய விட்டனால் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் இதுக்குள்ளே அந்த உடைச்சி வச்சுருக்க 2 முட்டையை இதுக்குள்ளே சேர்ப்போம். இப்போ நாங்கள் இதை சைட்டில் கொஞ்சம் இப்படி ஒதுக்கிட்டு இந்த முட்டையை நடுவில் வச்சு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி மிக்ஸ் பண்ணிட்டு மரக்கறியும் அதோட அப்படியே சேருவோம். முட்டை வடிவா மரக்கறியோட எல்லாம் மிக்ஸ் ஆகினோன்னு ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு அதோட நாங்கள் பொறிச்சு வச்சுருக்க நெத்தலி கருவாடையும் சேர்த்துட்டு அவிச்சு வச்சுருக்க புட்டை மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காணாட்டி பார்த்து நீங்க சேர்க்கலாம். நான் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதை வேற ஒரு வேயில மாத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. பாய்.